ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கை பக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விடயம், அதாவது வந்து இப்போத்தைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் வந்து எந்தளவு ட்ரெண்டிங் ஃபேமஸோ, அது போலவே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறதும் வந்து ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறதுக்காக வேண்டி வாட்ஸ்அப் கம்பெனியால் அலோவ் பண்ண டைம் லிமிட், அதாவது ஒரு வீடியோவை நீங்கள் அப்லோட் செய்கிறீங்களா இருந்தால் அது வந்து 30 செகண்ட்ஸுக்குரிய வீடியோஸை தான் நீங்கள் அப்லோட் செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனில் உள்ள அந்த ஸ்டேட்டஸ் வீடியோ லிமிட்டை வந்து நாங்கள் எப்படி அன்பிரேக் பண்ணுறேன்னு, அதாவது அன்லிமிட்டட் 30 செகண்டுக்கு கூடின வீடியோஸ்களையும் வந்து நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து எப்படி நாங்கள் அப்லோட் செய்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இதுக்குரிய அதாவது இதை நீங்கள் செய்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் செய்ய வேண்டி இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து சாதாரணமாக நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கப்பெறாது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நம்ம வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் செஞ்சுக்கொள்ளுங்கள். இன்ஸ்டால் செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களோட மொபைலில் அதாவது மொபைல் செட்டிங்கில் அப்ளிகேஷன்னு சொல்லி அப்சன் சொல்லி இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் நீங்கள் போங்க. அந்த அப்சன் செட்டிங்கில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களோட சாதாரணமாகவே நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை வந்து ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ஃபோர்ஸ் ஸ்டாப் அண்ட் ஆப்ஷனை நீங்கள் ஒரு தடவை கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இந்த வாட்ஸ்அப் நம்ம மொபைலில் நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பை இந்த ஃபோர்ஸ் ஸ்டாப்னு சொல்லக்கூடிய இதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அதாவது அப்படி செய்கிறதன் மூலமாக வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகும் ஒரு தடவை. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கடா, நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த WA ட்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் செய்யுங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் செஞ்சு நீங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கடா, உங்களுக்கு இந்த மெனு ஆப்ஷனில் வாட்ஸ்அப் ட்விக்ஸ்ன்னு சொல்லுற ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. சென்ட் ஃபுல் ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ், யூஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஃபார் த குரூப் சப்ஜெக்ட், டிசபிள் நியூ யூஐ ஸ்டேட்டஸ், சென்ட் ஸ்டேட்டஸ் இன் ஃபுல் குவாலிட்டி, அப்படி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தந்திருப்பாங்க. இதில் வந்து எந்த ஒரு ஆப்ஷன்ஸுக்கும் உங்களோட அப்ளிகேஷனில் இப்படி டிக் பண்ணியிருக்காது. நீங்கள் இதில் வந்து பைபாஸ் 30 செகண்ட்ஸ் வீடியோ லிமிட் ஃபார் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்ஷனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய அட்வான்ஸான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சென்ட் ஆல் ஃபைல்ஸ் இந்த டைப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கான்டாக்ட் நேம் கார்டு அப்படி அதாவது வந்து அதில் லிமிட் பண்ணாத ஒரு சில ஃபைல் டைப்ஸையும் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படி செஞ்சுட்டு அதில் ஒரு டிக் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே வந்து இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணுங்கள். செட்டிங்ஸை சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சாதாரணமாகவே யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை ஆன் பண்ணி அந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஸ்டேட்டஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னோடய கேலரியில் உள்ள ஒரு வீடியோ சாங்ஸ், அதாவது இந்த வீடியோ சாங்ஸை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ சாங்ஸ் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம், அதில் டைம் டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் 2 மினிட்ஸும் 0.6 செகண்டும் வந்து இதில் டைம் லிமிட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வந்து அப்டேட் செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஷேர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் இந்த வாட்ஸ்அப்பை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு கேட்கும் மை ஸ்டேட்டஸ், அதாவது சென்ட் டு மை அந்த ஆப்ஷன் வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி எஸ் பண்ணுங்கள். எஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இதில் 45 செகண்ட்ஸ் தந்திருக்கிற மாதிரி நாங்கள் இதை அப்படியே ஃபுல்லாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த WA சொல்லக்கூடிய அப்ளிகேஷன்லேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறமா நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் ஆன் பண்ணுங்கள். இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸுக்காக வேண்டிய ஒரு வீடியோவை அப்லோட் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டை கொடுத்து இதில் நீங்கள் நம்ம ஆல்ரெடி முன்னுக்கு கேலரியில் செக் பண்ண இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி இப்போ அப்லோட் செய்வோம்.
அந்த வீடியோவோட டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2.0 seconds, அதாவது 2 minutes 0 seconds வந்து 5.8 MB வீடியோஸ், அதாவது 30 seconds லிமிட்டில் இருக்கக்கூடிய அந்த லிமிட் வந்து எனக்கு பிரேக் ஆனதுக்கு அப்புறமா இப்போ 2 minutes கூட வீடியோஸ் எனக்கு அப்லோட் செய்யக்கூடியதாக இருக்குது. இது போல் உங்களுக்கு தேவையான எந்த நிமிட வீடியோக்களாக இருந்தாலும் நீங்கள் அதை அப்லோட் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னா, என் இதில் அப்லோட் செய்ய போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு, அப்புறம் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம் ஸ்டேட்டஸை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோ வந்து என்னோடய ஸ்டேட்டஸாக வந்து அப்டேட் ஆகிட்டு. நீங்கள் இந்த WA2X அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதன் மூலமாக எவ்வளோ பெரிய வீடியோஸாக இருந்தாலும் நீங்கள் அதை உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்காக வேண்டி போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்மளை பற்றி சொல்லி வச்சுருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். Thank you.